எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து ஊட்டி போகிற ரோட்ல இருக்கிற தென் திருப்பதியில் இருக்கிற பசுமை ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி விருந்து வந்துட்டு ரொம்பவுமே ஸ்பெஷல். எக்கச்சக்க கூட்டமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இங்கே நைட்டு சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்குன்னே சூப்பரான ஒரு இடமாக தாங்க இது இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இங்கே நமக்கு எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு தராங்க. அண்ட் உள்ளே போனதும் நாங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு அங்கேருந்து ஊஞ்சலில் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அபி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முயலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தான். பேர் என்ன அபி? சாப்பிடும் இருங்க அபி. ஜாலியா இருந்துச்சா? இங்க பாத்தீங்கன்னா முயல் வச்சிருக்காங்க. இது குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்டா இருக்கும். குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பக்கத்திலே ஒரு கட்டு சேவல் வந்து துளிர்க்கிறாரு, அவரையும் அப்படியே பாத்திரலாம். இவர் தான் பக்கத்துல இருந்தவர். எல்லா சேவல் நிறைய வச்சிருக்காங்க, ஒரு 5 சேவலுக்கு பக்கமா வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஷூட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், விதவிதமாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கேண்டில் லைட் டின்னர் வரவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு அருமையான பிளேஸுங்க. இங்கே நமக்கு ப்ரைவேட் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா ஃபேமிலியாக வரவங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வெளியில் உட்காந்து சாப்பிடணும், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்துட்டு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இன்னைக்கு செம்ம புடி பிடிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்க பாத்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன், காட்டிடுங்க. விதவிதமா நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து ஊட்டி போற வழியில தென் திருப்பதியில பசுமை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலீங்க. சூடா சூப்ல இருந்து ஆரம்பிக்கவா, இல்ல சில்லுன்னு லெமன் ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கவா, எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்படியே லைனா வந்துடுவோம். சப்பாத்தி, இது குல்ச்சா, இது வந்து நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத ஜப்பான் சிக்கன், இது வந்து பிரான், இது வந்து நாட்டுக்கோழி வறுவல், இது வந்து சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸுக்கு உண்டான சாஸ், இன்னொரு லெமன் ஜூஸ் நமக்காக, இது வந்து ஸ்பெஷல் மோனிகா சிக்கன், இது வந்து முகலாய் சிக்கன், அதாவது ஆம்பலட்டி சிக்கனையும் சேர்த்து முகலாய் சிக்கன் உருவாக்கியிருக்காங்க, இது வந்து நாட்டுக்கோழி சூப். வாங்க, இது எல்லாமே இன்னைக்கு சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்றோம். வாங்க அப்படியே இங்கே வாங்க. இது வந்து ஜப்பான் சிக்கன். நீங்க ஜப்பான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஜப்பான் போகணுங்கிற அவசியமே இல்லை, தென் திருப்பதியிலேயே கிடைக்குது. ஆரம்பிக்கலாங்களா? புதினா ஜூஸுங்க, புதினா ஜூஸ் செம்மையா இருக்கு. கூலா குடிச்சிடும், கொஞ்சம் ஹாட்டாவும் குடிச்சுக்குவோம். சூப்பு குடிச்சிட்டு இந்த படைகளுக்கெல்லாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் இதை ஊத்திடலாம். ஓகே கடவுள், சீக்கிரமா இதெல்லாம் செரிச்சிடணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிட போறோம். கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா செரிச்சு நல்லா இருக்கணும். வாங்க நம்மளோட கெடா விருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு சாப்பிடுன்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தென் திருப்பதியில் இருக்கக்கூடிய பசுமை ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இது நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், எல்லாரும் வாங்க. ப்ரான், தேங்காய் சமைச்சிருக்காங்க, தேங்காய் நல்லா சமைச்சிருக்காங்க, பரவாயில்ல, அதுக்கே உங்களை பாராட்டணும். எல்லாம் பாமா இல்லாத சமையறாங்க, சமைக்கிறாங்க மற்ற பக்கம்லாம். உங்களை தேங்காய் நல்லா சமைச்சிருக்காங்க, ஸ்மெல் அப்படி அடிக்குது, நல்லா அடிக்குது.
வாசனையும் நல்லா இருக்கு. இது வந்து நாட்டுக்கோழி. சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்ப சொல்லுவீங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன்னா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது ஃபுல்லாவே சொல்லிடுவேன் எது எது எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே. அப்பாடா, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிஜமாகவே வந்துட்டு அந்த மொகலாய் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்க. ஜப்பான் சிக்கன், நாட்டுக்கோழி வறுவல், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, இது எல்லாமே வந்துட்டு இங்கே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிறையா பேர் வந்துட்டு நல்லா போய் சாப்பிட்ணும், ஆனால் எங்கே டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா இந்த பசுமை ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரை ஸ்டைலில் செய்கிறாங்க, ஒரிஜினல் நாட்டுக்கோழி இவங்களே வளர்த்து யூஸ் பண்ணி செய்கிறாங்க, அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. இவங்களோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குடிக்க தீரவே முடியுதுங்க. நிஜமாலுமே வந்துட்டு ஒரு திருப்தியா சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை நம்ம ஊட்டி போற, நீங்க ஊட்டி போற வழியில நம்ம பசுமை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வருவீங்க, இதுக்காகவே அடிக்கடி ஊட்டி வருவீங்க. சோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, வயிறு திருப்தியா நிறைஞ்சு நாங்க இப்ப வீட்டுக்கு போறோம். பாய் அபி, பாய் பாய். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்துட்டு உங்களை பாக்குறோம். பாய் பாய்.